மன்னிக்கணும் சார், விபச்சார குத்தத்துக்காக ஒரு பொண்ணை தரத்திட்டு வந்தோம். இந்த பெட்டிலாம் ஏறினது மாதிரி இருந்தது, அதனால தான் வர சார், மன்னிக்கணும். ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யறது சகஜம். ஆனா அதையே பிழைப்பா எண்ணி அது மாதிரி நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியும். இதோட இதை மறந்து திரும்பி வாழ முயற்சி செய்யுங்க, அதுதான் பெண்மை கழக சார். இப்படி திரும்பி என் முகத்தை பார்த்து சொல்லுங்க சார். என் முகத்தை பார்த்த பிறகும் நான் நிரபராதின்னு உங்க மனசுக்கு படலையா? அப்போ அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பொய் தானா? சில வார்த்தைங்க வெறும் அழகுக்காகத்தான் இருக்கே தவிர நடைமுறைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் நரகத்துல இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா என் உள்ளத்தை நரகமாக்கலைங்க, நரகமாக்கல. இத நீங்க அங்கேயே அப்பவே போலீசார்ட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம், ஆனா அத அவங்க நம்ப வேண்டாமா? நான் நிரபராதின்னு நிரூபிக்க சாட்சி வேண்டாமா? நிரபராதின்னு நிரூபிக்க முடியாதவங்க மான அவமானத்துக்கு பயந்தாவது ஓடித்தான ஆகணும். ஆமா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இப்போ இருக்காங்களா இல்லையான்னு தெரியலீங்க. எந்த ஊருன்னு கூட ஞாபகம் இல்ல. ஆனா ஒரு சம்பவம் மட்டும் இப்போ என் நெஞ்ச விட்டு நீங்கவே இல்லை.